அவரை வந்துட்டு தொடர்ச்சியாக சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்துட்டு என்னென்னா நம்மளுடைய உலக காய்கறிகள் ஆராய்ச்சி நிறுவனம்னு சொல்லிட்டு தைவானில் இருக்கிறாங்க. அங்கே வேலை பார்க்கக்கூடிய பூச்சியல் துறை பேராசிரியர் நம்ம பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர். அவங்களோட நிதி உதவியோட நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரோட ஒப்புதலோட நம்ம முனைவர் பிபி முருகன் இயக்குனர் வேளாண் விரிவாக்க கல்வி இயக்கம் இருக்கிறாங்க. அதே மாதிரி பேராசிரியர் மற்றும் தலைவர் நோயியல் துறையிலிருந்து முனைவர் கார்த்திகேயன் சார் வந்திருக்காங்க. சார் வந்துட்டு பேராசிரியர் நோயியல் துறையிலிருந்து அங்கப்பன் சார் வந்திருக்காங்க. அதே மாதிரி சார் வந்துட்டு இணை பேராசிரியர் சுவாமிநாதன் இந்த இடத்துல ஒரு ஆய்வுத்தடல் ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஆய்வுத்தடலை பற்றியும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ஒரு 3200 ஏக்கர் பரப்பளவில் இந்த குத்துவரையை காய்கறிக்காகவும் அதே மாதிரி நம்ம உளுந்து பயிர் வகையை சார்ந்ததா அப்படிங்கிறதுக்காக ரெண்டு சாகுபடி முறையிலையும் விவசாயிகள் இதை சாகுபடி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் பூச்சி நோய் தாக்குதல் கண்டிப்பாக இயற்கையில் ஏற்படக்கூடிய ஒரு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை, அது இந்த பயிரையும் தாக்கக்கூடியது. இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சாறு உருண்டி திங்கக்கூடிய பூச்சிகள், உதாரணமாக அஸ்வினி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பயன்பாட்டையும் மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற இந்த உற்பத்தியை பறிக்கும்போது நம்ம இயற்கை சார்ந்த ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை விட நம்ம வைக்கிறதால என்ன ஆகுதுன்னா இந்த வெள்ளை செல்லாம் வச்சுக்கணும். எல்லாருக்குமே தெரியும் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த நீல வண்ணம் ஒட்டு பொறியின் உள்ள இருக்கு பாருங்கள், இது எதுன்னா இலை பெயின் தெருந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இது மூலயமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த பூச்சி மருந்து பூச்சிக்கொல்லி பயன்படுத்தக்கூடிய அளவை நம்ம குறைச்சிக்கணும். ஒரு 4-6 ஸ்ப்ரே போறீங்க அப்படின்னா ஒரு 70-80 நாட்களில் இதை மாதிரி இயற்கை ஒத்த முறையில் நம்ம பூச்சிகளை கண்காணித்து அதே மாதிரி பூச்சிக்கொல்லிகள் இல்லாமல் இயற்கை சார்ந்த பூச்சிக்கொல்லிகள், உதாரணமாக அசாடிராக்டின் வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதை நம்ம பயன்படுத்துறது. ஸோ இது மாதிரி சில விஷயங்களால் நம்ம இந்த இயற்கை சாகுபடி முறையில் இந்த குத்துவரையை நம்ம சாகுபடி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லா விவசாயிகளுக்கும் கொண்டு செல்லணுங்கிறத பொருட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். இது வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க அஸ்வினி தாக்குதல். இந்த அஸ்வினி இல்லாமல் நீங்கள் இந்த பயிரை நம்ம எடுக்கவே முடியாது. ஆனால் இந்த அஸ்வினிக்காக இன்றைக்கி நிறைய பூச்சிக்கொல்லிகள் நம்ம பயன்படுத்தக்கூடிய சூழல் நமக்கு இருக்குது. இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இயற்கை சார்ந்த சூழலையே ஒரு சமநிலையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கை ஒத்த பூச்சிக்கொல்லிகள், இப்போ நான் அசாடிராக்டின்னு சொன்னேன் இல்லைங்களா, அது போன்ற பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தியே நம்ம இதை ஆரம்ப நிலையிலேயே கட்டுப்படுத்தலாம். இது வெயில் அதிகமாக இருக்கும்பொழுது இதனுடைய தாக்குதல் அதிகமாக தான் இருக்கும். அது இரவு நேர அந்த வெப்பநிலையும் வெயில் அதிகமாக இருக்கும்பொழுது இதனுடைய அதிகமாக தாக்கக்கூடிய இயல்பு எல்லா பக்கமும் இருக்கும். எல்லா இந்த பூக்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பூக்களில் பார்த்திங்கன்னா இலைப்பேன் நம்ம த்ரிப்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய தாக்குதல் இருக்கும். அதை கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த நீல வண்ண ஒட்டு பொறி வச்சுருக்கிறோம். அதுவும் 5 தான் ஏக்கருக்கு கணக்கு. அடுத்தது வந்து இலைகளில் போகக்கூடிய இலைகள் அல்லது இலை சர்க்கரை அல்லது தூள் நோய் இந்த மாதிரி வர்றது அதை பற்றி கூட பண்ணிக்கலாம். ஆனால் குறிப்பாக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சொல்லக்கூடிய அவங்க சொன்ன அதே தான், இதை பரப்பக்கூடிய வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துறதுக்கு கட்டாட கூட வந்து அந்த வேப்ப சார்ந்த வேப்பங்கள் சார்ந்த கொண்டு பண்ணக்கூடிய அந்த நூற்புழுக்கள் அதுவும் கட்டுப்படுத்தும். அதுதான் இதனுடைய திறமை.
அதாவது இப்போ இவர் இந்த வயலில் எப்படி கலந்தாருங்கிறத உங்களுக்கு செஞ்சு காட்டுவாருங்க. நீங்கள் அப்படியே அதுக்கு மட்டும் கலந்து. ஆக்சுவலாக இது ஒரு சின்ன தொழில்நுட்பம், ஆனால் நம்ம விவசாயிகள் வந்து அதை பண்ணுறது இல்லைங்க. அது இந்த வயலில் வந்து அவர் முழுசாக கலந்து அப்ளை பண்ணி தான் வந்து இந்த வயலில் நடவுக்கு முன்னாடியே அவர் போட்டார். போதும், நார்மலாக ஒரு பேக்கெட் தான் நம்ம சொல்கிறதுங்க. சில விவசாயிங்க வந்து இன்னொன்று சேர்த்து போடலாமான்னு கேட்டால் இது ஒரு பேக்கெட் அது ஒரு பேக்கெட் அதுவே போதுமானது. மண்ணில் போனதில் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பேசிலஸ் ஒரு கிலோ, ட்ரைகோடர்மா ஒரு கிலோ. ஆனால் இதை வாங்கிக்கலாங்க. எல்லா வேளாண் விரிவாக்கம் இருக்கு இல்லைங்களா, அங்கே டெப்போவில் போகாமல் மேடம் வந்துருக்குறாங்க, சார் இருக்கிறாங்க. நீங்கள் அதிகம் இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பினோட நோக்கமே வந்து நிறைய பூச்சி மருந்து வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. பூச்சி மருந்து நோய் மருந்து பயன்படுத்தக்கூடாது. மண் வளத்தை பாதுகாக்கணுங்க. மண் வளம் தான் மனித வளம் இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி இயற்கை வேளாண்மை, இயற்கை வேளாண்மைக்கு போங்க, அங்கக வேளாண்மைக்கு போங்க அப்படி சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம மருந்தை குறைச்சி நம்ம இயற்கை முறையில் செஞ்சோமோ அந்தளவுக்கு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சைடு பாருங்கள் எத்தனை பேர் கண்ணாடி போடுறாங்க, அந்த சைடு பாருங்கள் எத்தனை பேர் கண்ணாடி போடுறாங்க. அது நோஞ்சா இப்போ வந்து என்ன, இதுதான் வந்து நம்ம நல்ல உணவு சாப்பிட்டு நல்ல சத்தான உணவு சாப்பிட்டதுன்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் நிச்சயமாக நம்மளுக்கு நோய் பாதிக்காது. இப்போ கொரோனா வந்தப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் சூப்பு சாப்பிடுங்க, சிக்கன் சாப்பிடுங்க, மட்டன் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. எதிர்த்து பூச்சி மருந்து நோய் மருந்து குறைச்சி நம்ம வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம சத்தான பொருள் கிடைக்கும். இது போல் பொருள் போடுறப்போ கிடைக்கிற பொருள் அதில் விளையிற பொருள் சத்தானதாக இருக்கும், சத்து அதிகமாக இருக்கும். அதை சாப்பிட்றப்ப நமக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு மட்டும் கிடையாது, மண்ணுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளை நம்பி இருக்கிற விலங்குகள் ஆரோக்கியமாக இருக்கும். எத்தனை உயிரினங்களுக்கு சொல்லு, ஆடு மாடு கோழி இருக்கு பாருங்கள், அத்தனை உயிரினங்களும் அது பாதுகாப்பாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து தாழ்மையான வேண்டுகோள், நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போகிற ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நல்ல தண்ணீர், நல்ல மண், நல்ல சுற்றுப்புற சுகாதாரம், இதை வந்து பாதுகாக்கணும். நம்ம தெரிஞ்சே நம்ம நஞ்சு சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் பாருங்கள், பகப்பேறு மருத்துவமனைன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தை எல்லாம் எவ்வளோ எவ்வளோ கட்டுப்பாடு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி எப்படி போய்ட்டு இருப்பாருங்க. நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம உடல் ஆரோக்கியம், இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் அதுதான் முக்கியமாக இன்றைக்கி வந்து இருக்கிற பயிற்சியோட நோக்கமே ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. அது முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து மருந்துகளை தவிர்க்கணும், இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய சிறப்பு விஞ்ஞானிகள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, உங்கள் ஒருத்தவத்தெல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க, பார்க்கலாம். மாண்புமிகு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், அதே மாதிரி விரிவாக்க கல்வி இயக்குனர் அவர்களுக்கும், மூத்த பேராசிரியர் மற்றும் தலைவர் அனைவருக்குமே மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிட்டு, விவசாயிகள் பெருந்திரளாக இன்றைக்கி வந்துட்டு இந்த பகுதியில் கடந்த ரெண்டு நாளாக எங்களுடைய ஆராய்ச்சியாளர்களும் சரி ராஜ்குமார் அண்ணாவும் சரி சொல்லி நீங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் கிராமத்தங்கள் திட்டத்தில் இருக்கிறாங்க, சூலூர் ஒன்றியத்தில் இருக்கிறாங்க, அங்கிருந்து மாணவிகள் வந்திருக்கிறாங்க. கிணத்துக்கடவு பகுதியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அமிர்தா பல்கலைக்கழகம் இருக்குது, அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்த மாணவிகள் வந்திருக்கிறாங்க. விழா குழுவின் சார்பாக அதே மாதிரி தினமலர் பத்திரிகை நிருபர் வந்திருக்கிறாங்க. விழா குழுவின் சார்பாக உங்களை அனைவரையும் வருக வருக என்று மீண்டும் ஒரு வரவேற்கிறேன். இந்த வரவேற்புறையில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு உங்களோட அமர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிகழ்ச்சி ஏன் இந்த ஊருக்கு வந்தது அப்படின்னா, இந்த உலக காய்கறிகள் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு தைவான் நாட்டில் இருக்கு, அவங்களுக்கு இந்த தாவர நல முனைப்பு நிதி சிஜிஐஆர்னு சொல்லுவோம், அவங்க வந்துட்டு ஒரு நிதி உதவி கொடுத்துருக்குறாங்க. அந்த நிதி உதவி நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டில் ரெண்டு மாவட்டங்கள் கோவை மற்றும் தருமபுரி மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து இங்கே காய்கறி பயிர்கள் குறிப்பாக தக்காளி இந்த குத்து அவரை அப்படிங்கிற இந்த ரெண்டு பயிர்கள்லையுமே ஒருங்கிணைந்த நோய் மற்றும் பூச்சி தாக்குதலுக்கான மேலாண்மையை பற்றி விவசாயிகளுக்கு வந்துட்டு ஆலோசனைகளை வழங்கவும் தொழில்நுட்ப வழங்கவும் அதை வந்துட்டு ஒரு செயல் விளக்கம் செஞ்சு அது மூலிமா ஒரு வயல்விழா எடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த திட்டத்தோட நோக்கம். அந்த வகையில் நம்ம அந்த தோட்டத்தில் இன்றைக்கி காலையில் நம்ம போய் பார்த்தோம் இல்லைங்களா, அவரை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 35-40 சென்டில் வந்துட்டு அவங்க அவரை போட்டிருக்கிறாங்க. அந்த அவரையில் என்னென்ன பூச்சிகள் இருந்தது, என்னென்ன நோய்கள் இருந்ததுங்கிறத பார்த்துட்டு வந்தோம். அதை பற்றி நீங்கள் கேள்வி பதில் மூலிமா இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்காகத்தான் நம்ம எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல நம்ம இன்றைக்கி கூடியிருக்கோம்.
இந்த சமயத்தில் நம்மளுடைய மதிப்புக்கும் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணா முத்துக்கரப்பன் அண்ணா அவர்களை வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்துட்டு இந்த விழாவை துவக்கி வைக்குமாறு கேட்டு அவங்களுடைய ஒரு விழா உரையோட நம்ம ஆரம்பிக்கலாம். அண்ணா, தோட்டக்கலை துறையை சேர்ந்த தலைவர், பேராசிரியர் மற்றும் அத்தனை நண்பர்களுக்கும் மக்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வந்திருக்கிறதை முதலில் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நானும் ஒரு விவசாயி, இந்த பகுதியைச் சேர்ந்தவன். இந்த பகுதியில் விளைவதை சாப்பிட்டு இந்த பகுதியிலேயே வாழ்ந்து வந்த எல்லாம் இந்த மானாவாரி பயிர்களை விளைஞ்சதை சாப்பிட்டு எங்கள் பெரியவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக பல பேர் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதுக்கு காரணம் இயற்கை. இதன் மூலம் நம்மளுக்கு பல வகையான நோய்கள் வருகின்றது. இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நாம் முதல்ல இயற்கை விவசாயத்துக்கு மாறணும். இந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறுவதன் மூலம் கொஞ்சம் வருமானம் குறையும், ஆனால் நம்ம உடல்நலம் தேரும். இங்கிலாண்டெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பழமை விரும்பிகள், ஒரு கட்டடம் இருந்தால் அதை இடித்து போட்டு புதிய கட்டடங்கள் போயிடும். இன்றைக்கி நான் அனுபவத்தில் பார்த்தது, நீங்கள் ரோட்லையெல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் காட்டின பாலத்தைங்களே உடைக்கிறதுக்கு ஹிட்டாச்சி போய் உடைக்க முடியல, வேட்டு வச்சு எடுத்தாங்க, அதை அப்படியே விட்டு போட்டு இன்னொரு பக்கத்தில் ஒரு பாலத்தை கட்டியிருந்தாங்க கூட அந்த பாலம் இந்த பாலம் போக வரைக்கும் அது இருந்திருக்கு. நாம்புக்கல் கடுக்காய் போட்டு கட்டின பில்டிங் எல்லாம் பல 100 ஆண்டுகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு பில்டிங் கட்டினா 30 வருஷம் தான் ஆயில்னு சொல்கிறாங்க. மானாவாரியில் விளைகின்ற உணவை அது மாதிரி ஏராளமான பயிர்களை உதாரணம் காட்டலாம். இங்கே வெள்ளைக்கொண்டம் போலே நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி காலங்காலமாக எந்த மண்ணில் பிறந்தோமோ, எந்த இடத்தில் இருக்கின்றோமோ, அங்கே விளைகிறதை சாப்பிட்டால் நமக்கு எந்த நோயும் வராது. தோட்டக்கலை துறையில் நல்ல முறையில் செஞ்சோம்னா நல்ல வசதியாக விவசாயிகளும் இந்த அதிகாரி எப்படி காரில் வர்றாங்க அதே மாதிரி நம்மளும் காரில் போனாங்க. உண்மையை சொல்கிறேன், பழையபடி நான் மானாவாரி பழைய காலத்தில் நாலு பெரிய செஞ்சாங்கன்னு செஞ்சோம்னா கீழே போயிடுவோம். பேராஜிக்குமார் அப்படி தான் நாம் கொஞ்சம் மாற்று முறையை கையாண்டு இந்த தோட்டக்கலை துறையை அதிகாரிகள் சொல்வதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்கள் அரசாங்கத்தில் வரக்கூடிய உதவிகளை உங்களுக்கு பெற்றுத்தர என்னென்ன வழிமுறை உண்டோ அத்தனையும் செய்வார். நம்ம யுக்தியும் கூடவே செய்து பஞ்சகாவியம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே, பஞ்சகாவியம் அது இன்றைக்கி லெட்டர் என்ன விலைக்கு விற்கிது? மாட்டினுடைய சாணம், கோமியம், அதனுடைய பால், தயிர் இதெல்லாம் போட்டு பஞ்சகாவியம் தயாரித்து தெளித்து அந்த செடிகளில் நோயே இருக்காது. புதுசாக கண்டுபிடிக்கிற விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த வெள்ளையண்டம் மெட்டுவாயி பஞ்சாயத்தை பொறுத்தவரை இன்று நேரத்தில் நான் ஆரம்ப காலத்துலேருந்து ஒவ்வொரு வீட்லேயும் யார் யார் என்னென்ன பேர் அவங்க தாய் தப்பினார் எல்லாம் பக்காவாக தெரியும் எனக்கு. சட்டமன்ற உறுப்பினராக இருந்த 5 ஆண்டு காலம் இருந்தாலும் இங்கே நீண்ட காலம் நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து பணியாற்றிய காரணத்தினால ஒவ்வொரு வீட்டு வாசப்படியும் நான் முடிச்சளவுக்கு அவங்க என்ற வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. உண்மையில் நான் அவங்க வீட்டுக்கு ஏறி இறங்குற அளவுக்கு அவங்க என்னை பார்க்கறதுக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாலும் கூட அந்த காரியத்தை நாங்கள் செய்து கொள்ளக்கூடிய அளவில் எளிமையாக நடந்து கொள்வீர்கள் தான் அதிகாரிகள் வந்திருக்கின்றீர்கள். ஆக்கப்பூர்வமான என்னுடைய கருத்தை பொதுவாக சொல்கிறேன் நான். இது உங்களுடைய துறைக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், கொஞ்சம் மாறுபட்டும் இருக்கலாம். இந்த மிகுந்தவர்கள்லாம் இந்த பகுதி விவசாயிகள், அதனால் அவர்களுக்கு உபயோகமாகவும் அவருடைய வாரிசுகள் வருங்காலத்தில் நல்ல முறையில் நோயொடியின்றி வாழ்வதற்கு நல்ல பல கருத்துக்களை நீங்கள் சொல்லி அவர்கள் வருமானம் பெருகி வாழ் வளமோடு வாழ்வதற்கு வழிவகை கூற வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி குறிப்பாக இந்த பகுதியில் இருந்து விழாவை நடத்துகின்ற நம்ம ராஜகுமாருடைய அழைப்பையும் தோட்டக்கலைத்துறை சகோதரருடைய அழைப்பையும் ஏற்று வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லப்படுகிறது. நன்றி. உண்மையிலே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், கடந்த ஆண்டு மார்ச் மாதம் எங்கள் பல்கழகத்தினுடைய துணைவேந்தராக டாக்டர் கீதா லட்சுமி அப்படிங்கிற ஒரு வானிலை ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானி அவர்கள் வந்து துணைவேந்தராக பதவியேற்றிருக்காங்க. அந்த கடந்த ஓராண்டு காலத்தில் நிறைய மாணவர்களுக்கு கல்வி நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தால் கூட எந்த அளவுக்கு மாணவருடைய கல்வி முக்கியமோ அதே போல் விவசாயிகளோட நலன் முக்கியம், விவசாயிகளுக்காக பல்கழகம் நிறைய செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 3 நாட்கள் மாநில அளவிலான உழவு தின விழா வந்து மதுரையிலே நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 35,000 விவசாயிகளை வர வச்சு அந்த நாங்கள் நிகழ்ச்சி நடத்தினோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்கள் வந்து நிகழ்ச்சி வந்து கடந்துட்டு இருந்தாங்க. அதே போல் தொடர்ந்து பல்கழகத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் விவசாயிகளுக்காக நடத்துக்கிறோம். கடந்த ஜனவரி மாதம் 11ஆம் தேதி சிறுதானியங்கள் ஆண்டு சர்வதேச இந்த ஆண்டு வந்து
ஐநா சபை வந்து சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிற விதமாக கடந்த ஜனவரி மாதம் 11ஆம் தேதி பல்கலைக்கழகத்தில் சிறுதானியங்கள் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 1000 விவசாயிகளை வர வச்சு சிறுதானியங்கள் பயிரில் என்னென்னலாம் இருக்குது, புது ரகங்கள் இருக்குது, அதில் என்னென்னலாம் வந்து பொருள்கள் செய்யலாம், சிறுதானியத்தை வச்சு மதிப்பூட்ட பொருள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். இந்த மாதம் 14ஆம் தேதி கூட பண்ணை இயந்திரங்கள் மேலாமச்சல் ஒரு நடத்தணும். பண்ணை என்னென்ன இப்போ விவசாயத்தில் என்னென்ன பண்ணை இயந்திரங்கள்லாம் இருக்குது, அது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 விவசாயிகளை வர வச்சு கோயம்புத்தூர் நடத்தணும். பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாதுங்க, ஒன்றுமே வருமானமே வரதுன்னு சொல்லி அப்படிலாம் சொல்லவே முடியாது. அது குறிப்பாக நம்ம பகுதி கோவை மாவட்டத்தும் இந்த மேற்கு மண்டலத்தில் வந்து விவசாயம் ரொம்ப ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. ஆனால் இன்னும் சிறப்பாக பண்ண விஞ்ஞான முறையில் பண்ணணும். விஞ்ஞான முறையில் பண்ணினா விவசாயத்தில் நிறைய லாபகரம் கொண்டு வரலாம். ஒரு காலத்தில் வந்து உணவு உற்பத்தி கம்மியாக இருந்தது, அந்த நேரத்தில் வந்து நிறைய மக்கள் தொகைக்கு ஏற்ப நம்ம உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் பழைய காலகட்டத்தில் நாங்கள் அந்த மருந்தை யூஸ் பண்ணுங்கள், இந்த மருந்து பயன்படுத்துன்னு சொல்லி நிறைய சொல்லி கொடுத்தோம். அந்த காலகட்டம்லாம் மாறி போச்சு. இப்போ நம்ம உணவு உற்பத்தியில் தண்ணீரை விட அடைஞ்சிருக்கிறோம். நம்ம அடுத்த ஓராண்டுக்கு வந்து பயிர் செய்யலைன்னா கூட நம்மக்கிட்ட உணவு கொடுக்குற மாதிரி நம்மகிட்ட இருப்பில் வந்து பொருள் இருக்குது. ஆனால் நம்ம தலையாய முக்கியமான காரியம் என்னென்னா, இனிமேட்டு உணவு உற்பத்தி தண்ணீர் வடைஞ்சால் கூட நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து பாதுகாப்பாக இருக்கா. ஃபுட் செக்யூரிட்டி பற்றி இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம், இவ்வளோ காலம் இது காலம் பேசிட்டு இருந்தோம். நம்ம இப்போ நம்ம ஃபுட் செக்யூரிட்டியில் நம்ம வந்துட்டோம். அடுத்து விஷத்தை தான் நம்ம சாப்பிட்டுட்டுக்கிறோம். கீரைகள் சாப்பிட்டா ரொம்ப சத்து அப்படிங்கிறாங்க. டவுனில் நிறைய பேர் கீரை வாங்கி சாப்பிட்றாங்க. அது ஆக ஆக்சுவலாக அந்த கீரை விளைவிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக நான் ஏற்கனவே அந்த வயலில் சொன்ன மாதிரி அடுத்த சமுதாயத்து அடுத்த சந்ததிக்கு இப்போ அதை பக்கம் வைக்கிறதுக்காக ஒரு பொருள் இருக்குது, பயோமெடிக்கல் லைசன்ஸ் சொல்லுவாங்க. அந்த திரவத்தை வச்சு எந்த பொருளை வேணாலும் மக்க வைக்கலாம். நீங்கள் எள்ளு தட்டையாகட்டும், எள்ளு செடி ஆகட்டும், இல்லை சோளத்தட்டை ஆகட்டும், எல்லாத்தையுமே துண்டு துண்டாக வெட்டி தீவன வெட்டுற மாதிரி வெட்டி போட்டு குப்பு கொடியில் போட்டு இந்த திரவத்தை கலந்தோம்னா எல்லாம் சீக்கிரம் மக்க வச்சிரும். ஆக அது போல நிறைய மாற்று வழிகள் இருக்குது. இன்றைக்கி சொன்னாங்க ட்ரை குக்கர்மா சூடா போனதெல்லாம் போவாங்க காமிச்சாங்க, அது போல பொருள்லாம் இருக்குது. ஆக விவசாயிகள் பெருமக்கள் தயவுசெய்து கொஞ்சம் இப்போ இளைஞர்கள் நிறைய படிப்பறிவு விரலை பிடிச்சி நாங்களே ரேக வச்சு விடுவோம். இன்றைக்கி அந்த சூழ்நிலை கிடையாது. இன்றைக்கி படிப்பறிவு கல்வி அறிவு நிறைய கூடி இருக்குது. நாம் நிறைய பயிர் பாதுகாப்பு முறையை பயன்படுத்தணும். அதை தான் விஞ்ஞானிகள் சொல்லிக் கொடுத்தாங்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஹைதராபாத் போனீங்கன்னா மேடு பள்ளம் மாத்திரம் அப்படியே தான் பில்டிங் கட்டுவாங்க. அந்த மேட்டை இடிக்க நம்ம ஊரை தான் எடுத்துடனே சமப்படுத்திடுறோம். இதெல்லாம் போக இப்போ முக்கியமாக இன்னொரு துறை வந்து ஆரம்பிச்சுக்கிறோம், வேளாண் மடி வணிக மேம்பாடு கடை மையம் சொல்லிட்டு பிஸ்னஸ் சென்டரு அக்ரி பிஸ்னஸ் சென்டர்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் அதில் உறுப்பினராக இருக்கிறாங்க. இளைஞர்கள் யாராவது வந்து நீங்கள் வந்து விவசாயத்தில் தொழில் தொடங்க நினச்சிங்கன்னா இந்த மையத்தை அணுகி அதில் நீங்கள் உறுப்பினராக சேர்ந்துட்டு அதில் நிறைய வசதிகள் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த விவசாய பொருளை மதிப்பூட்டு செஞ்சு வெளிநாளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதோ இல்லை வெளியூருக்கு வியாபாரம் பண்ணுறதோ அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆக பல்கலைக்கழகத்தில் அத்தனை வசதிகள் இருக்குது, நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது. அந்த தொழில்நுட்பம் வந்து விவசாயிகள் பயன்படுத்துறதும் நிறைய கேப் இருக்குது. இது போல் பயிற்சிகள் நிறைய சொல்லிக் கொடுக்குறோம், நிறைய டிவியில் சொல்லிக் கொடுக்குறோம். நாங்கள் அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த விவசாயத்தை லாபகரமான தொழிலாக செய்யணும், விஞ்ஞான முறையில் செஞ்சு லாபகரமான தொழிலாக மாற்றணும்னு சொல்லி இந்த தருணத்தில் கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அடுத்து நம்ம கேள்வி பதில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு தொழில்நுட்ப கையேடு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறோம். அந்த கையேடை வந்துட்டு அனைத்து விழா நண்பர்களும் வந்துட்டு வெளியிடுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மகளிர் இது அனைவருக்குமே உங்களுக்கு கொடுத்த பதிவு வருகை பதிவு யாரும் செய்யல அப்படின்னா வருகை பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களோட விவசாயம் செய்கிற எல்லா இடத்துலையுமே வந்து இந்த நூற்புழுக்கள் இருக்கும். ஏன்னா வந்து இந்த நூற்புழுக்கள்ன்றது வந்து ஒரு சின்ன உயிரினம், அதாவது உருளைப்புழு இனத்தை சேர்ந்த உயிரினம். அது அந்த நூற்புழு இருக்கணும்னா வந்து அது வந்து எங்கே ஈரப்பதம் கொஞ்சமாக அதோடைய அது வந்து இருக்கணும்னா அது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். ஈரப்பதம் எங்கே இருக்குங்க, நம்ம விவசாய தோட்டத்தில் தான் வந்து கண்டிப்பாக இருக்கு. ஸோ அதனால் அது வந்துட்டு நம்ம விவசாய மண்ணில் வந்துட்டு இது வந்து இந்த நூறுக்குழு இருக்கும் வந்துட்டு. தோட்டக்கலை பயிர்களை பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஒரு 10 விதமான நூறுப்பொருட்கள் வந்து சேதம் ஏற்படுத்துது.
அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேர் முடிச்சு நூற்குழு தான் வந்து பிரதானமான நூற்குழு. இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான தோட்டக்கலை பயிர்கள் இருக்கும். காய்கறி பயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தக்காளி, வெண்டை, இப்போ நம்ம லேப்லேயும் கூட நூற்குழு வரும். இது மாதிரி எல்லா காய்கறி பயிர்களும் நம்ம இங்கே செய்கிற காய்கறி பயிர்கள் மட்டும் இல்லாமல் மலைப்பிரதேச காய்கறி பயிரில் பயிரிடணும் பார்த்தீங்கன்னா கேரட் எல்லா பகுதியிலையும் வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா காய்கறி பயிர்கள் இல்லாமல் பல பயிர்கள்லேயும் வரும். அனைத்து விதமான பல பயிர்கள், வாழை, பப்பாளி, திராட்சை எல்லாத்துலேயும் வந்து வேர்முடிச்சு நூற்குழு இருக்குது. அப்புறம் மலைத்தோட்ட பயிர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் இதே இந்த வேர்முடிச்சு நூற்குழு. ஸோ இந்த வேர்முடிச்சு நூற்குழு பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம விவசாயத்தில் வந்து நம்ம குறிப்பாக வந்து தோட்டக்கலை பயிர்களை பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை நான் வந்து நூற்குழுக்களை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் ஒரு குறிப்புகள் மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த நூற்குழுக்கள் வந்து எப்படி வந்து இந்த வேர்முடிச்சு நூற்குழு பரவுது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம வயலில் ஏற்கனவே இருக்குதா இல்லை வேறு நம்ம எங்கேருந்து கொண்டு வரோமோ அதில் எப்படி பரவுதான்னு தெரிஞ்சுக்கணும். நூற்குழுக்கள் வந்து பொதுவாக வந்துட்டு நாம் எங்கே நம்ம நாற்று வாங்கிட்டு வரோங்க இல்லைன்னா நர்சரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இப்போ வந்து இந்த வேர் முடிஞ்ச நூற்குழு வந்து இப்போ நர்சரி மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அந்த நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ரைவேட் நர்சரிகள்லாம் வந்து அந்த மண்ணை திரும்ப திரும்ப அதே மண்ணாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த நூற்குழுக்கள் வந்து தொடர்ந்து அங்கேயே இருந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்குது. தக்காளி திரும்ப திரும்ப நடக்கூடாது. தக்காளி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர் முடிச்சு நூற்குழு தாக்காத அடுத்த பயிராக இருக்கணும். தானிய பயிர்கள் கொண்டு போனால் வந்து இந்த வேர் முடிச்சு நூற்குழுக்கள் வந்து வராது. இது நார்மலாக நம்ம வீட்டுக்கிற நம்ம மாட்டு உரம் சாண உரம் போட்டாலே போதும். சாண உரம் மற்றும் வந்துட்டு நம்ம பக்கத்தில் என்ன இயற்கை உரம் கிடைக்குதோ அதை போட்டால் போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் அதிகமாக போட்டோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வயலில் வந்துட்டு நம்ம நூற்குழுக்களுடைய இதை வந்து தடுத்து நம்ம நல்ல மகசூல் எடுக்கலாம். பிஞ்சு வந்த உடனே ஐ போகுது காயில இலையில வந்துட்டு மடல்லாம் சுருக்கு சுருக்குமா வருதா? சரி மறுபடியும் அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். நம்ம விவசாயி சொன்னாங்க மிளகாயில வரக்கூடிய பல அழுகல் அது சொன்னாரு, கூட வந்து செடியில இலைகள் வந்து முரண மாதிரி இருக்கிற மாதிரியும் சொன்னாரு. இதில் மிளகாயை பொறுத்தவரை ரெண்டு வகையான பிரச்சனைகள், பெரு பிரச்சனைகள். ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த நச்சுயிரிகளால் வைரஸ்னு சொல்கிறவங்க இல்லையா, அதனால் வரக்கூடிய இந்த முரணை நோய் என்பது நச்சுயிரி மட்டும் இல்லை பூச்சி தாக்குதலும் கலந்துருக்கும் அனைத்தும். ஏன்னா இந்த நச்சுயிரிகளை பரப்புவதே இந்த பூச்சிகள் தான். அனைத்தும் சேர்ந்து பூச்சிகளும் ஒரு பக்கம் சாப்பிடும், இந்த நச்சுயிரி பாதிப்பும் இருக்கும், அதனால் செடி வளராது குட்டையாகவே இருக்கும், கூட வந்து முரணை மாதிரி வரும்னு ஒரு மாதிரி இலையெல்லாம் அப்படி சுட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னென்னா அந்த அழுகல், அழுகலுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. பல அழுகல் அப்படிங்கிறது தனியான ஒரு பூஞ்சான நோய். இதுக்கு எல்லாமே வந்து என்னென்னா நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த அவரையில் சொன்ன மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த நோய் நிர்வாக முறை. இப்போ எங்கள் விரிவாக்க கல்வி இயக்குனர் வழக்கமாக சொன்னாங்க, நீங்கள் ஆரம்பிக்கும் போதே இது வந்து நூற்புழுவாகவும் இருக்கும் அப்படின்னு. அதற்கும் வாய்ப்பு இருக்குது, நூற்புழுவாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி விளக்கம் வந்து நம்ம இவர் சீனிவாசன் சார் வழக்கமாக சொன்னார். ஸோ இப்போ இந்த மூணு வகையில் எதுன்னு தெரியல, முடிஞ்சால் நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்க. பட் இருந்தாலும் இந்த மூன்றையுமே கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த நோய் நிர்வாக முறை. உதாரணத்துக்காக நம்ம சொன்னோம், பேசிக்கில் சொன்னோம், ட்ரைக்கோடெர்மான்ற ரெண்டு பூஞ்சானமும், ஒரு பூஞ்சான வகை, ஒரு எதிர்உயிரி பூஞ்சானம், ஒரு எதிர்உயிரி பாக்டீரியம், இது அந்த தொழு உரத்தில் கலந்து இடுவது. இது வருவதனால் அந்த பூஞ்சான நோய்கள் வருவதற்கே வாய்ப்பில்லை. அப்படியே வந்தாலும் இந்த நச்சுயிரிகள் நோய்கள் வந்தாலும் நச்சுயிரி நோய்களுக்கும் எதிர்ப்புத்தன்மை கொடுக்கும், வந்தாலும் மிக குறைவாகத்தான் வரும். ஆனால் இந்த பூச்சி நோய் பூச்சி இந்த நோய்களை நோய் காரணிகளை பரப்பக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். அதுவும் குறைந்துதான் இருக்கும். நம்ம சொன்னாங்க இந்த மஞ்சள் ஒட்டுப்பொறி அல்லது அந்த ப்ளூ கலர் ஒட்டுப்பொறி வைக்கணும், இதெல்லாம் வச்சோம்னாவே நமக்கு குறைஞ்சிரும். அப்படியும் வந்ததுன்னா ஏதாவது ஒரு பூச்சி மருந்து பயன்படுத்தி இந்த அசாடிட் ஆக்டிவேட்டர் சொல்லக்கூடிய இந்த வேப்பம் சார்ந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி நஞ்சு இல்லாமல் இதை கட்டுப்படுத்த முடியும். ஆரம்பிச்சது இதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தாக்க நம்ம தென்னையில் வந்து அதிகப்படியான தலைச்சத்து முதல் காரணம். எந்த ஒரு பயிர்லையும் பார்த்தீங்கன்னாக்க தலைச்சத்து தேவைக்கு அதிகமாக இருந்துச்சுனாக்க பூச்சி நோயோட தாக்குதல் அதிகமாக இருக்கும். உதாரணமாக சொன்னால் நமக்கு வந்து சக்கரை சத்து உடம்புக்கு தேவை, அதே இது அதிகமான சக்கரை சாப்பிட்டோம்னா என்னாகும், உடம்புல வந்து சக்கரை நோய் வருது இல்லைங்களா. அதே மாதிரி தலைச்சத்து பயிர்களுக்கு தேவை, அளவுக்கு அதிகமான தலைச்சத்தை கொடுக்குறப்ப என்ன எல்லா பூச்சி நோய் தாக்குதலும் வரும். இதில் இந்த வெள்ளை தாக்குதல் அதிகமாக எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க வெயில் அதிகமாக இருக்கிற காலத்தில், முக்கியமாக வந்து வெயில் அதிகமாகவும் நம்ம வயலில் வந்து தண்ணி அதிகமாக பாய்ச்சோம்னாக்க என்ன ஆகுனாக்கா அந்த காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்.
ஸோ காற்றுல ஈரப்பதம் அதிகமாகவும் வெப்பநிலை அதிகமாகவும் இருக்கிறப்ப இந்த பூச்சியோட தாக்குதல் வந்து நிறையா இருக்கும். இது வந்து இந்த சுருளுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளாக இருந்தாலும் வெப்பநிலை அதிகமாக இருக்குது, கீழே வந்து ஈரம் பத்தாமல் இருக்குனாக்க பூச்சிகளோட தாக்குதல் அதிகமாக இருக்குது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இப்போ இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை மரம், தென்னை மரம். இப்போ சாதாரண பயிர்னாக்க நம்ம வந்து நம்ம பார்க்கறதுலேருந்து மருந்து தெளிக்கிறது எந்த ஒரு வேலைகளும் செய்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். ஆனால் தென்னை மரம் ரொம்ப உயரமானது, நம்ம இருக்கா இல்லையானே வந்து உறுதியாக சொல்ல முடியாத ஒரு கண்டிஷன். அதனால் இதை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த இடத்துல போய் அந்த பூச்சியை தாக்கக்கூடிய வேறு பூச்சிகள் வச்சு தான் கட்டுப்படுத்த முடியும். மற்ற முறைகள்ங்கிறது ரொம்ப சிரமமான முறைகள். ஒன்று, நேரடியாக பூச்சி இருக்கிற இடத்துக்கு இன்னொரு பூச்சி போய் கட்டுப்படுத்துறது. இன்னொன்று, அந்த பூச்சியை அதுக்கு பிடிச்சமான சில பொருள்கள் வச்சு நம்ம வரவழைக்கிறது. இந்த ரெண்டு முறைகளை தான். இதில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த வெள்ளை ஈக்களுக்கு மஞ்சள் நிறம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தென்னை மரத்துலேயே பார்த்தீங்கன்னாக்க அந்த செவ்வளனின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மரங்களை தான் வந்து இதோட தாக்குதல் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் நல்லாவே பார்த்துருக்கலாம். என்ன காரணம்னாக்க இலைகளை வந்து அந்த கலர் பச்சை கலர் இல்லாமல் மஞ்சள் கலர் கலந்துருக்கிறப்ப இந்த பூச்சி அதிகமாக கவரப்படும். அதனால வந்து மஞ்சள் ஒட்டுப்பொறிங்கிறது வந்து இப்போ வயலில் பார்த்தோம் இல்லைங்களா, அவரை வயலில் அதில் சின்னதாக ஒட்டுப்பொறி வச்சுருந்தாங்க. தென்னந்தோப்புங்கிறதுக்காக ஒரு 3 அடி நீளம் 1 அடி அகலம் இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் இருக்கும், நம்ம தாப்பாலின் சீட்டே போதும் இல்லை பாலித்தீன் சீட் எடுத்து ஒரு 8 அடி உயரத்தில் 2 மரத்துக்கு நடுவில் கயிறு வச்சு கட்டிடுங்க. இந்த சீட்டோட 2 பக்கம் ஏதாச்சும் ஒட்டக்கூடிய பொருள், அது கிரீஸாக இருக்கலாம், விளக்கண்ணையாக இருக்கலாம், வேஸ்ட் ஆயில் எது வேணாலும் இருக்கலாம், 2 பக்கம் பூசிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னா இந்த காலை அந்தி மயங்கர நேரம்னு சொல்கிறேன் இல்லைங்களா, சாயந்தரம் அந்தி மயங்கர நேரம், காலை இருக்கக்கூடிய அந்தி நேரம், அதாவது கொசி எப்பெல்லாம் அதிகமாக கடிக்கும் நம்மளை, அதாவது சூரியன் வந்து வராமல் இருக்கு இல்லைங்களா அந்த அந்தி நேரம், அந்த மாதிரி அந்தி நேரத்தில் இந்த பூச்சிகள் வந்து நிறையா பறக்கும். இப்போ நீங்கள் தோப்பில் போனீங்களா அந்த டைமில் பூச்சி நம்ம முகத்தில் அடிக்கிறதே தெரியும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் பறக்கக்கூடிய பூச்சிகள் இந்த மஞ்சள் கலருக்கு கவரப்பட்டு அந்த ஒட்டு எண்ணெயில் வந்து ஒட்டிக்கும். இது ஒரு எளிமையான முறை ஒன்று. இதே இது நீங்கள் வைக்க முடியலன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தோப்பு 20 ஏக்கர் 30 ஏக்கர் இருக்குன்னாக்கா களம் வச்சுருப்பாங்க. களம் இருக்குங்களா, தேங்காயெல்லாம் கொண்டு போடுறது சிமெண்ட் களம் இருக்கும். அந்த சிமெண்ட் களத்தில் வந்து நல்ல ஹைவே செல்லும், நம்ம ரோட்டில் பளிச்சுன்னு ஒரு மஞ்சள் கலர் இருக்கும் இல்லைங்களா, அந்த மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தண்ணி தேக்கி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி தேக்கி வச்சுருந்தாங்கன்னா அந்த மஞ்சள் கலர் பளிச்சுன்னு இருக்கிறது இந்த பூச்சிகள் வந்து நேரடியாக உள்ள ஊர். இது வந்து ரொம்ப ஒரு எளிமையான முறை. இந்த மஞ்சள் ஒட்டுப்பொடி ஒன்று. அதுக்கு அடுத்தது வந்து கிரைசோபெர்லா அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சிகள். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க இந்த பூச்சி வந்து முட்டையாக நம்ம வாங்கிட்டு வந்து 1 ஏக்கருக்கு 1000 எண்ணிக்கையில் வந்து ஒன்றும் இல்லை, அது ஒரு பேப்பரில் முட்டை இருக்கும், ஒரு ஊசி மாதிரி இருக்குது, அந்த டிப்பில் வந்து முட்டை இருக்குது, அது சின்ன சின்ன பிட்டை. இந்த என்கார்சியாங்கிற ஒட்டுண்ணி இதை வந்து ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலையத்திலேயே கிடைக்கும். இல்லைனாக்கா நம்ம வயல்லையே நீங்கள் இந்த மஞ்சள் ஒட்டுப்பொடி மஞ்சள் ஈ சரி வெள்ளை ஈ தாக்கின இலைகளில் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஈ எப்போ வெள்ளையாக இருக்கும், அதில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மங்கின கலர், ஒரு ப்ரௌன் கலர் கருப்பு கலரில் மாறி இருக்கும். அப்போனா அந்த பூச்சிகளை நம்ம தோட்டக்கலை துறையில பாத்தீங்கன்னா நிறைய வந்து விதைகள் நாற்றுகள் கொடுக்கறது மட்டும் இல்லாம நாம வந்து அடுத்த கட்டமான இயற்கை முறையில விவசாயம் செய்யக்கூடியதுக்கும் நாம வந்து விவசாயிகளை கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதுல வந்து நம்ம லைட் ட்ராப்பு, சோலார் ட்ராப்பு, திரமோ ட்ராப் எல்லாம் நம்மளுதுல வந்து இலவசமாகவும் தரும். இது தவிர நீங்க சொட்டு நீர் போட்டுக்கலாம். இந்த பகுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து வெயில் அடிக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில வந்து வெட்டுவாவி பகுதியில வந்து தண்ணி வந்து குறைவாக இருக்கிற சமயத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சொட்டு நீர் கண்டிப்பாக தேவை, இன்றியமையாது. அதையும் நாங்கள் வந்து போட்டு தரோம். இந்த சொட்டு நீர் பாசனங்கிற திட்டம் வந்து நம்மளுக்கு வந்து வருஷம் முழுவதும் போட்டுக்கலாம். நீங்கள் எப்போ வேணால் வந்து எங்களுக்கு கரெக்டாக வந்து நீங்கள் அதை வந்து பயன்பெற்று கொள்ளலாம். அந்த சொட்டு நீர் போடுறவங்களுக்கு நாங்கள் வந்து தொட்டி அமைச்சு கொடுக்குறோம். மானியத்தில் 40,000 ரூபாய் நாங்கள் வந்து நீங்கள் தொட்டி அமைச்சா நாங்கள் தரோம். அப்புறம் மோட்டர் வாங்குறதுக்கு நாங்கள் பணம் தரோம். பைப்லைன் போடுறக்கும் கூட நாங்கள் தரோங்க. ஸோ வந்து நீங்கள் என்னென்னா என்னென்ன உங்களுக்கு திட்டம் வேணுமோ அதை நீங்கள் தயங்காமல் எங்கள்கிட்ட கேட்கலாம். ஓ நம்ம வந்து அதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நன்றிங்க, வாய்ப்படுத்த அனைவருக்கும் நன்றிங்க. நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க தோட்டக்கலை துறையில் என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி பெருமாள் சாமி வந்திருக்காங்க, அவங்க வேளாண்மை துறையிலிருந்து 2 அலுவலகத்துக்கு நீங்கள் போங்க. இந்த வருஷம் இந்த பகுதிக்கு என்னென்ன வந்திருக்குது, என்னென்னலாம் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தருணத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, தம்பி எல்லாமே படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறார், நாங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு அந்தளவுக்கு நவீன தகவல் தொடர்பு மையம் வந்துடுச்சு. நம்மளுடைய அரசு செயலர், நம்மளுடைய உற்பத்தி ஆணையர், வேளாண்மை உற்பத்தி ஆணையர், நம்ம தமிழக அரசு ஒவ்வொரு முறையும் வேளாண்மை இயக்குனர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உழவன் செயலி அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஒரு ஆப் இருக்குது, அதான் வந்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கங்க. பெரியவங்களுக்கு நாங்கள் செல்ஃபோன்லாம் பயன்படுத்துறதில்ல தம்பி அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க அல்லது உங்கள் பேர குழந்தைகள் இருப்பாங்க அல்லது எங்கள் மாணவர்கள் இங்கே இருக்கிறாங்க இல்லையா, எப்படி இந்த ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் தமிழும் இருக்குது ஆங்கிலத்தில் இருக்குது, நீங்கள் தமிழில் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த திட்டம் வேணும்னாலும் நீங்கள் அதில் பதிவு பண்ணிக்கலாம். உதாரணமாக ஒரு இயந்திரம் வாங்கணும், ஒரு டிராக்டர் வாங்கணும், ஒரு பவர் டில்லர் வாங்கணும் அப்படின்னா நம்ம வேளாண்மை பொறியியல் துறைக்கு நம்ம போக வேண்டியதில்லை. அதுலேயே நம்ம செட்டா அடங்கல் இதெல்லாம் சாஃப்ட் காப்பி வாங்கி அதுலேயே நம்ம பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டோம்னா உங்களை அவங்க கூப்பிட்டு உங்களுக்கு வந்துட்டு அதை கொடுப்பாங்க. அதனால் அந்த உழவன் செயலியை தயவு செஞ்சு அனைத்து விவசாய பெருமக்களும் பதிவிறக்கம் செஞ்சுக்குங்க, அதில் நீங்கள் பயன்படுத்துங்க. அதே மாதிரி இப்போ மேடம் வந்துட்டு தோட்டக்கலையில் என்னன்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியாக நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விவசாயி ராஜ்குமார் இருக்கிறார் இல்லையா, அவருடைய அனுபவத்தை கேட்போம். ஏன்னா நாங்களாக பேசிக்கிட்டு இருக்கிறதோட அவர் ஆரம்பத்திலிருந்து என்ன செஞ்சார், அதில் என்னென்னலாம் வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்த ஆராய்ச்சியாளர்கள் எனக்கு என்ன வழி கேட்டினாங்க, அவர் என்ன பயனடைஞ்சார் அப்படிங்கிறத ரெண்டே நிமிஷத்துக்கு வர பேசணும். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை. நான் இதுனா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப முன்னாக்கு வந்து கீழே தொழிச்சு விட்டு உழவு ஓட்டி பண்ணினதுனால வந்து இந்த வேர் முடிச்சு வேர் அழுகல் இதெல்லாம் சுத்தமாக கண்ட்ரோல் ஆகிருக்குங்க. இதுனா வரைக்கும் நம்ம அதை பண்ணியிருக்க மாட்டோம். பார்த்தீங்கன்னா பந்தல் எல்லாம் அதிகமாக வேர் முடிச்சு வருதுங்க. அதுக்கெல்லாம் இந்த வேப்ப முன்னாக்கு சூடமுனம் இதெல்லாம் ரெண்டையும் கலக்கி தொழிச்சு விட்டோம்னா கொஞ்சம் இந்த வேர் முடிச்சு இது நிறைய மருந்து செலவு வந்து கம்மியாகுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டும் பொறி இதெல்லாம் வச்சுருக்கிறதுனால அதிகமான பச்சைப்பூச்சிக்கு வந்து அதில் ஒட்டுது, கொஞ்சம் மருந்து செலவு வந்து நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாகுதுங்க. இவங்க சொல்கிற மாதிரி பயன்படுத்தணும்னா செலவு வந்து கம்மியாகுதுங்க, நல்ல ஒரு பயனளிக்கூடியது தான் இருக்குங்க இல்லைங்களா. அதான் விவசாயம் பண்ணணும் சொல்கிறீங்க ஒரு கருத்து. ஆனால் பாகல் செடி நட்டுனோம்னா நட்டு நாலாவது இளம் வரும்போது பொறி வெடி வெடிக்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தோம்னு பார்த்தீங்கன்னா வைரஸுங்க, அதையை தாண்டி கொண்டு வந்தோம்னா தலையில் மேல் சாம்பல், அதுக்கப்புறம் அடிச்சாம்பல், அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தோம்னா பச்சை பூச்சி, இப்போ தண்டு புழுது, அந்த கொழுந்தில் உள்ள புழுதுங்க, இது பல பிரச்சனை வருதுங்க. இதையெல்லாம் தாண்டி எப்படி ஈல்டு எடுக்கிறதுங்க? நீங்கள் இந்த பொடி வகை காய்கறிகளில் அது பாகற்காயாக இருக்கட்டும் இல்லை புடலங்காயாக இருக்கட்டும், நீங்கள் குழி எடுத்து நடுறதுக்கு முன்னாடியே தயவு செய்து ஒரு தாரக மந்திரமாக எடுத்துக்கோங்க. 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கு ஏக்கருக்கு மண்ணுக்குள்ளே போடணும். ஏன் அப்படின்னா ஒரு கல்லில் 2 மாங்காய் எனக்கு, ஒன்று இவங்க சொன்ன அந்த நூற்குழுவை பற்றி சீனிவாசன் சார் சொன்னார், அது எனக்கு கட்டுப்படுத்தப்படும் ஆரம்ப காலத்தில். ரெண்டாவது பொறி வண்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்ன செய்யும்னா அதனுடைய முதல் நிலை அந்த புழுக்கள் அதாவது கூட்டுப்புழுன்னு சொல்லுவோம் அது மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம விவசாயம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், மேலே போய் மருந்து அடிச்சுட்டே இருக்கும், ஆனால் அதனுடைய ஒரு வாழ்நிலை மண்ணுக்குள்ளே இருக்கும். இந்த மண்ணுக்குள்ளே இருக்கிறத எப்படி அடிக்கிறது, அதுக்கு தான் இந்த வேப்ப முன்னாக்கு போட சொல்கிறேன். மெட்டுவாவி பஞ்சாயத்து தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய அண்ணன் முத்துக்கருப்பன் அவர்களுக்கும் இந்த விழாவிற்காக கோவையிலிருந்து இந்த காலையிலேயே இங்கே வருகை புரிந்துள்ள எங்களது பல்கலைக்கழகத்தினுடைய விரிவாக்க கல்வி இயக்குனர் அவர்களுக்கும், அதுபோல இங்கே வந்துள்ள எங்கள் துறை பயிர் நோய்கள் துறையினுடைய தலைவர் முனைவர் கார்த்திகேயன் அவர்களுக்கும், அதுபோல மற்ற துறைகளில் இருந்து வந்துள்ள பூச்சிகள் துறையிலிருந்து வந்துள்ள வல்லுநர்கள் மற்றும் தோட்டக்கலை துறையிலிருந்து வந்துள்ள உதவி இயக்குனர் மற்றும் வேளாண்மை துறையிலிருந்து வந்துள்ள சக நண்பர்கள், இங்கே கிராமத்தங்கள் திட்டத்திலிருந்து இங்கே வந்து இந்த பயிற்சியினை நேரடியே கண்டு கழிக்க வந்துள்ள பல்கலைக்கழக மாணவ மாணவியர்கள், அது மட்டுமல்லாமல் இதற்கு முத்தாய்ப்பாய் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்து கொண்டுள்ள விவசாய பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழா சிறப்புற நடைபெறுவதற்காக கடந்த ஒரு வார காலமாக சிறப்புற செயல்பட்டு கொண்டுள்ள நமது விவசாயி ராஜ்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த திட்டத்தில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் இளநிலை முதுநிலை ஆராய்ச்சி மாணவர்கள் அனைவரும் இதற்காக கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன்.